நெல்லை நீட் தேர்வு மையத்தில் புதுமண பெண் தாலி மற்றும் மெட்டியை கலற்றிவிட்டு தேர்வுக்கு எழுத சென்றார். தென்காசி மாவட்டம் வாசுதேவன் நல்லூரைச் சேர்ந்த வாசுதேவன் என்பவருக்கும் முத்துலட்சுமிக்கும் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் நீட் தேர்வு எழுத நெல்லை தேர்வு மையத்திற்கு வந்த முத்துலட்சுமி கழுத்தில் இருந்த தாலி மற்றும் காலில் அணிந்திருந்த மெட்டியை கலற்றிவிட்டு தேர்வு எழுத சென்றார். ஆபரணங்கள் அணிந்து வரக்கூடாது என்று தேர்வு விதி இருப்பதால் அவர் தாலி மற்றும் மெட்டியை கலற்ற நிர்பந்திக்கப்பட்டார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்தார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய ஆந்திர கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாகவும் இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பதவி கிடைக்காத ஆத்திரத்தால் திருச்சி அதிமுக கூட்டத்தில் ரகளை ஏற்பட்டதைத் தொடர்ந்து அமைச்சர் வளர்மதி பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டார். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர் வளர்மதி, பரமசிவம் எம்எல்ஏ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் நடுவே தமிழ்நாடு முத்தரையர் சங்க தலைமை என்ற மஞ்சள் நிற கொடியுடன் புகுந்த 100க்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு பதவி வழங்கவில்லை என குற்றம் சாட்டி அங்கிருந்த நாற்காலிகளை அடித்து உடைத்தனர். இதனால் அங்கிருந்தவர்கள் சிதறி ஓடினர். இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீரங்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூக்கு போடுவது போல் செல்ஃபி எடுக்க முயன்ற இளைஞர் எதிர்பாராத விதமாக கயிறு இறுக்கியதால் உயிரிழந்தார். தேனி மாவட்டம் பொம்மிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த திரவியம் என்ற இளைஞர் சிவகங்கை மாவட்டம் புதுவயல் பகுதியில் தங்கி ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். செல்ஃபி பிரியரான இவர் வேலைக்கு செல்வதற்கு முன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வது போல் செல்ஃபி எடுத்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பியுள்ளார். 3 முறை இவ்வாறு தொடர்ந்து செய்த போது 3வது முறை கயிறு இறுக்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த சாக்கோட்டை போலீசார் திரவியத்தின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். உடலை பொம்மிநாயக்கன்பட்டிக்கு அனுப்பி வைத்தனர். நாகர்கோவிலில் உள்ள நாகராஜா கோவிலில் ஆவணி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையொட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த நாகராஜா கோவிலில் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவது வழக்கமாக உள்ளது. இந்த ஆண்டு ஆவணி மாதத்தில் முதல் 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டதால் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை. கடந்த வாரம் முதல் பக்தர்கள் கோவிலுக்கு வர அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று பக்தர்கள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. நாகர் சிற்பங்களுக்கு உப்பு, முட்டை, தாலி, பூ உள்ளிட்ட பொருட்களை சமர்ப்பித்து பக்தர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். ராஜஸ்தானில் ஊரடங்கை மீறி விருந்து நிகழ்ச்சியில் மக்கள் கூட்டம் கூடியதை கரைக்கச் சென்ற போலீசார் மீது கற்கள் வீசி தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜலாவர் மாவட்டம் தங்கிபுரா கிராமத்தில் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கொரோனாவை பரப்பும் வகையில் மக்கள் கூட்டம் கூடியதை அறிந்த போலீசார் அங்கு சென்றுள்ளனர். அப்போது கிராம மக்கள் போலீசார் வாகனத்தை சூழ்ந்து நின்று தாக்குதலில் ஈடுபட்டனர். இதனை சற்றும் எதிர்பாராத போலீசார் உடனே கிராமத்தை விட்டு வெளியேறினர். இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஎஸ்பி துர்காராம் சௌத்ரி எச்சரித்துள்ளார். பாலிவுட் நடிகை கங்கனா ரனாவத் மகாராஷ்டிர ஆளுநர் பகத்சிங் கோஷாரியை இன்று மாலை சந்தித்து பேசுகிறார். நடிகை கங்கனா ரனாவத் மும்பை காவல்துறை பற்றியும் மும்பை நகரை ஆக்கிரமிப்பு காஷ்மீருடன் தொடர்புபடுத்தி பேசியது சர்ச்சையானது. இதனைத் தொடர்ந்து பந்த்ராவில் உள்ள நடிகை கங்கனாவின் பங்களாவின் பல பகுதிகள் சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறி மாநகராட்சி இடித்து தள்ளியது. இதனால் ஆளும் சிவசேனா கட்சிக்கும் கங்கனா ரனாவத்திற்கும் இடையேயான மோதல் போக்கு முற்றியது. இந்நிலையில் ஆளுநர் பகத்சிங் கோஷாரியை கங்கனா ரனாவத் இன்று மாலை 4:30 மணிக்கு சந்தித்து பேசுகிறார். முன்னதாக கங்கனாவின் பங்களா இடிக்கப்பட்டதற்கு ஆளுநர் கோஷியாரி அதிருப்தி தெரிவித்ததுடன் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவின் முதன்மை ஆலோசகரை தொடர்பு கொண்டு இந்த விவகாரம் குறித்து ஆலோசித்தது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் ஸ்பாட் பிக்சிங் வழக்கில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனை முடிந்துவிட்டதாக கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்த் தெரிவித்துள்ளார். 2013 நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர்கள் ஸ்ரீசாந்த், அஜய் சண்டிலா, அங்கித் சவான் ஆகியோருக்கு பிசிசிஐ வாழ்நாள் தடை விதித்தது. அதில் ஸ்ரீசாந்துக்கு விதிக்கப்பட்ட தடையை 7 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. இந்நிலையில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனை காலம் இன்றுடன் முடிவடைந்து விட்டதாகவும் தனக்கு பிடித்தமான விளையாட்டின் பிரதிநிதியாக இனி தொடரப்போவதாகவும் ஸ்ரீசாந்த் தெரிவித்துள்ளார்.
அடுத்த 5 முதல் 7 ஆண்டுகளுக்கு எந்த அணியில் விளையாடினாலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூறிய ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து நடிகர் வடிவேலு ஆடியோ வெளியிட்டுள்ளார். அதில் விரைவில் என்று என வடிவேலு கூறியுள்ளார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் நகைச்சுவை செல்வமான பிறந்துகிட்டா இருக்கு. எனக்கு நெஞ்சார்ந்த அதாவது இந்த 10 அம்மாவுக்கு மூலம் நான் நன்றி சொல்கிறேன். என் உலகாமையை கும்பிட்டேன். இதை விட இன்னொரு விஷயம், இவ்வளவுக்கும் காரணம் மக்கள் சக்தி தான். இந்த மக்கள் சக்தி இல்லைன்னா இந்த வடிவேலே கிடையாது. இன்னொரு கேள்வி கூட நீங்கள் கேட்கலாம். என்ன கேட்கலாம், ஏன் என்ன நடிக்காம இருக்காரு, ஏன் நடிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்கலாம். ஒன்றுமே இல்லை, சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு என்ட்ரியோடு நான் வருவேன். வாழ்க்கை என்ன எங்கே இருந்தாலும் சைட்டா சகனின்னு இருக்கத்தான் செய்யும். எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு, அது என் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குமா? அங்கங்கே ரெண்டு ரெண்டு இருக்கத்தான். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.